ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சஹனா லைஃப். இன்றைக்கி நம்மளோட சேனலை ஒரு சூப்பரான ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீக்லி 3 times இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க டானிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருள் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 spoon அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், சப்பாத்தி மாவு. இது கூட ஒரு 2 spoon அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் கூட சொல்லலாம், ஃபுல் பாடிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 1 spoon அளவுக்கு நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன், கஸ்தூரி மஞ்சள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நான் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தக்காளி ஜூஸ் மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி பல்போடு சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க, விதையெல்லாம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 2 spoon அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தயிர் வேண்டாம்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாட்டர் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு சூப்பரான ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை வந்து நீங்கள் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes காய வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபிலேட் பண்ணி கொடுக்கும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆன்டி எஜிங்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். வீட் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும், டேனிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆக்சிட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் வந்து ஆன்டி பாக்டீரியல் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல வர பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.